Hi friends, welcome to Rita Recipes. இன்னைக்கு நம்ம சமையலை பத்தி பார்க்க போறது இல்ல, அதுக்கு பதில் என்னோட தோட்டத்தை சுத்தி பார்க்க போறோம். வாங்க, சின்ன garden தாங்க. சரி, இப்ப வாங்க பார்க்கலாம். இது வந்து அவரைக்காங்க, இந்த பாருங்க. நேத்து தான் எல்லாத்தையும் பறிச்சேன். இப்ப பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அது நல்லா வளர்த்தோன்னு விட்டு வச்சிருக்கேன். இந்த செடி அவரை, இது வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செம்பருத்தி, ரெட் கலர். இந்த பாருங்க, இது வந்து 2 வருஷத்து மரங்க, மரமாக வேண்டியது. நான் கட் பண்ணி விட்டுட்டேன், ஏன்னா இதில் இருக்குமே, மாடி தோட்டத்தில் இருக்கேன்ட்டு நான் கட் பண்ணி விட்டுருவேன். இது வந்து அடுத்த செம்பருத்திங்க, இதுவும் ரெட் கலர் தான், இதுவும் ரெட் கலர் தான். இந்த பாருங்க, முட்டு என்ன ஒரு பூ பூத்துருக்கு வச்சுங்களா. இது வந்துட்டு, இது வந்து ஒயிட் கலர் செம்பருத்தி, ஒயிட் கலர் செம்பருத்தி. இது பாருங்க மொட்டு, இதோங்க இதுதான் ஒயிட் கலர் செம்பருத்தி. இது நான் ஏற்கனவே பறிச்சிட்டேன், அது ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன், தெரியுதா. இந்த பாருங்க மொட்டு, இது வந்து வெள்ளை கலர் செம்பருத்தி. இது வந்து எல்லோ கலர் செம்பருத்தி, இன்னும் பூக்கல, இப்போதான் வாங்கி வச்சது, ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. இப்போதான் புது இலைங்க வருது. இதோ மேலே ஒரு மொட்டு இருக்கே, இந்த பாருங்க, இதான் ஃபஸ்ட்டு மொட்டு இந்த இதில் வருது. ஸோ இது எல்லோ கலர். இதோட வந்து செம்பருத்தி செக்ஷன் முடிஞ்சிடுச்சு, இதான் செம்பருத்தி செக்ஷன். இப்போ வந்து ரோஸ் செக்ஷன் பார்க்கலாம். இதுலேருந்து ரோஸ் இந்த மாதிரி பட் விட்டு ஆரஞ்சு கலரில் பட் வந்து அதுக்கப்புறம் ரோஸ் கலர் ஆகும். இது ஒரு ரோஸ், இது வந்து எல்லோ கலர். இன்னும் மொட்டு வைக்கல, மொட்டு வச்ச உடனே நான் காட்டுறேன். இதில் இப்போ தான் ஒரு மொட்டு வந்திருக்கு, இதையும் இப்போ தான் ப்ளக் பண்ணேன். இந்த பாருங்கள் மொட்டு வந்திருக்கு. ஸோ இதையும் நான் காட்டுறேன். இது ரெட்டு ஆஸ் யூஷுவல். இந்த பாருங்கள் இது ரெட்டு, இது புதுசாக வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது. இந்த பாருங்க, இதுவும் நம்ம புதுசாக வாங்கணும் இல்லைங்களா, நர்சரியிலேருந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல அது. ஸோ இது ஃபுல்லாக ரோஸ் செக்ஷன், 5 ரோஸ் செடி. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த விலாகை, போய் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது வந்து ஃபுல்லாக ரோஸு. அப்புறம் இங்கே வந்து பாவக்காய் வச்சுருக்கேன். பாவக்காயில் வந்துட்டு தக்காளி ஒன்று வச்சு, அது எப்போ விதை போட்டதுன்னு தெரில, அதுவும் ஒன்று முளைச்சி வருது. ஸோ அப்படியே விட்டாச்சு, அதை எடுக்கவே இல்லை. பாவக்காய் நல்லா கொடி பிடிச்சிருச்சுனால இந்த இடத்த விட்டு மாற்ற முடியல, செமையாக கொடி பிடிச்சிருச்சு அதனால் மாற்ற முடியல. இது ஒரு அவரைக்காய், இந்த பாருங்கள், இதுலேயும் நேற்று எடுத்தேன். பூ நிறைய இருக்குது அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கேன், சரி வரட்டோன்னு. இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது. இந்த பாருங்கள் இது அவரைக்காய். அடுத்தது என் பையன், சின்ன பையன் உட்காந்துட்டு இருக்கான் பாருங்கங்க. வந்து மல்லி செடிங்க, இந்த பாருங்க, இது வந்து நித்திய மல்லி, புதுசாக வாங்கிட்டு வந்தது. இது வந்து குண்டு மல்லி, இதுவும் குண்டு மல்லி தான். இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன், இப்போ தான் வருது. ஒரே மல்லி இது மட்டும்தான், இது ப்ரூனிங் பண்ணியிருக்கு. ப்ரூனிங்னா கட் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து முல்லை, இந்த பாருங்க முல்லைப்பூ. இந்த சைடு 4 மல்லி செடி, அந்த சைடு 5 ரோஜா செடி. இப்போ அடுத்தது இதெல்லாம் வந்துட்டு கொடி வகைகள். இது வந்து பொடலங்காய், இது பீன்ஸ், இது வந்து பீன்ஸ், தெரியுதா. இது வந்து தக்காளி, இந்த பாருங்க பார்த்தீங்களா, தக்காளியில் ஒரு பூ. அப்புறம் இது வந்து காராமணி, நீட்டு காராமணி இருக்கு இல்லைங்களா, அதுவும் இதுவும் காராமணி தான், காராமணி. இது பீன்ஸு, ஸோ எல்லாம் ஒன்றா வச்சுருக்கேன், இது அப்புறமா ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து பீன்ஸ் வெரைட்டி. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சாமந்தி. இப்போ பாருங்கள் சாமந்தி பக்கம் போயிடலாம்.
இது வந்து மேங்கோ எல்லோ, இது வந்து லெமன் எல்லோ, இது வந்து ஆரஞ்ச் டார்க் ஆரஞ்ச், இதுவும் டார்க் ஆரஞ்ச், இது வந்து ஃப்ளாரசன்ட் வித் எல்லோ. இது ரொம்ப செமையாக இருக்குங்க. இது வளர்ந்தா நான் காட்டுறேன் பாருங்களேன். இது ஒயிட்டு, அப்புறம் இது வந்து இந்த சொன்னேன் இல்லைங்களா மார்னிங் ஈவினிங் பூக்கும் அப்படி சொன்னேன் அந்த பூ. இப்போ இது இட்லி பூ, தேன் பூ. இது பீர்க்கங்கா, இந்த பாருங்க பீர்க்கங்கா. இது வந்து என் பசங்க சாப்பிட்ட ஆரஞ்சு பழத்துலேருந்து வச்ச செடி. ஆரஞ்சு மரம் வளர்க்கறதுக்காக ஒரு ஆசைப்பட்டு செடியை ஜெர்மினேட் பண்ணி வச்சேன். அதுதான் இப்போ இந்த அளவு வந்திருக்கு. ஆமாம், அது வளர இன்னும் நாள் ஆகும். இது வந்து பீட்ரூட், இது வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கேன். சோளம் மக்காச்சோளம்னா பேபிகார்ன், பேபிகார்ன், பேபிகார்ன். இது வந்து பீட்ரூட், இது வந்து பச்சை மிளகா, இது வந்து சுண்டக்காங்க, இது மருதாணி. இந்த பாருங்க இது வந்து முள்ளங்கி, இது வந்து பருப்பு கீரை, பருப்பு கீரை, முள்ளங்கி, மருதாணி. இது வந்து பெப்பர் மின்ட்டுங்க. ஆல்ஸ் எல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா அந்த செடி. இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட காமிச்சிருக்கேன், ஆனா இது குட்டியா இருந்துச்சு, இப்ப வளர்ந்துருச்சு. இது வந்து கேரட், மஞ்சாக்கா மல்லிக்கு போடுவாங்க இல்லைங்களா ஜாண்டிஸ்க்கு, அது கீழா நல்லி. இது பாருங்க என்னோட ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. வெண்டைக்காய் பத்தியும் போட்டிருக்கேன், விதை போட்டிருக்கேன். குட்டி குட்டியா ஒரு 1, 2, 3, 4, 5 பேர் வந்திருக்காங்க. மீதி 1, 2 பேர் எட்டி பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வெண்டைக்காய் தாங்க. இதை காட்டுறேன் பாருங்க, இந்த இடம் வரைக்கும் வெண்டைக்காய் தான். இது ஃபுல்லாக 4-5 தொட்டியும் வெண்டைக்காய் தான். வந்து ஒருத்தங்க பிளான்ட் சேல் பண்றதுக்காக கேட்டாங்க, அதனால அவங்களுக்காக பத்தியம் போட்டு வச்சேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே அதெல்லாம் எடுத்து சாப்ளிங் கவர்ல போட்டு சேல் பண்ணிடுவேன், அதுக்காக போட்டு வச்சது இது. இதுவும் வெண்டைக்காய், இதுலயும் ஒரு மக்காச்சோளம் இருக்கு. இது வந்து கற்பூரவல்லி இலை, இது கற்பூரவல்லி, இது வெண்டைக்காய். இந்த பாருங்க இதுவும் வெண்டைக்காய் தான், கூடவே கம்மார் வெத்தலையும் வருது, அதுலேயே ஒரு முள்ளங்கி வருது. ஒன்று, இதோ ரெண்டு, இதோ அங்கே ஒருத்தங்க எட்டி பார்க்குறாங்க. 3, இதை பாருங்க இவங்கெல்லாம் இப்போ தான் வராங்க வச்சுங்களா. இது வந்து நான் அப்படியே விட்டுட்டேங்க, விதைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அப்படியே விட்டுட்டேன். இதை பாருங்க விதை தெரியுதா, இதை பாருங்க இதை எடுக்கணும். இது நல்லா இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு எடுத்துருவேன். அங்க ஒரு குட்டி பூ வந்திருக்கு பாருங்க, வெண்டைக்காய் பூ தெரியுதா. இது வந்து கருந்துளசி பிரிக்கா, இதுவும் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அதனால பத்தியம் போட்டு வச்சிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வந்த உடனே நான் இதெல்லாம் எடுத்து சேல் போட்டுருவேன். இது என்னோட பர்பஸ்க்கு கத்திரிக்காய், இதுவும் கத்திரிக்காய் தாங்க, இதெல்லாம் கத்திரிக்காய் வெரைட்டி. இது பாருங்க இதெல்லாம் கத்திரிக்காய் தான். அடுத்தது பூண்டு, பூண்டு பார்த்தீங்களா வந்துருச்சு, ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஏன்னா சீக்கிரம் வந்துடும், ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. இதில் இது சீக்கிரம் வந்துருச்சு, போட்ட உடனே வந்துருச்சு. இது பாருங்க இப்போ தான் இது உள்ள தொலைவில் எட்டி பார்க்குறாங்க. ஸோ இது ரெண்டு ட்ரேவும் பூண்டு. அடுத்தது கொய்யா, இதை பாருங்க கொய்யா. இதில் இன்னொன்று காட்டுட்டோமா, இதை பாருங்க ரெண்டு கால் முளைச்ச முள்ளங்கி. இதோ ரெண்டு கால் முளைச்சிருக்கு முள்ளங்கிக்கு. ஸோ இது கொய்யா, இது சீதாப்பழம் வச்சது, ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எப்படின்னா சீதா பழத்திலேயே, பழத்திலேயே செடி வளர்ந்துருக்கு. ஸோ இதை திரிய பிச்சு பிச்சு நடணும், இதை பாருங்க. அதனால் இதில் வச்சுருக்கேன், அப்புறமா நடலான்னு சொல்லிட்டு. அடுத்தது மாங்காய் செடி, என் சின்னவன் வச்சது இது. வெறும் கொட்டையை எடுத்துகிட்டு வந்து நான் சும்மா நட போகிறேன்ட்டு நட்டான், அதில் வந்தது தான் இது. இது மறுபடியும் கீழா நல்லி தான். இது கருவேப்பிலை, ஒரு செடி ஆனால் நிறைய, ஒரு க்ரோ பேக்கு ஆனால் நிறைய செடி இதில் இருக்குது. அடுத்தது லெமனு, எல்லாத்தையும் தனித்தனியாக கை மாற்றி வைக்கணும். இதுவும் வந்து பெரியவன் வச்சான், நான் ஒன்று வை நீ ஒன்று வை அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வச்சாங்க.
அதில் வந்தது இது மாமரம். இதில் லெமன் மரம் ஆகும், இதுவும் லெமன் தாங்க. இது இன்னும் ஆகணும், வேர் தெரியுது, இன்னும் தனித்தனியாக மாற்றி வைக்கணும். இது வந்து தக்காளி, தக்காளி சைடு இந்த பாருங்க, தக்காளி தக்காளியில் பூ விட்டுருக்கு. இது வந்து என்னோட பர்பஸ்க்கு இந்த தக்காளி, அதுலேயே அலோவேரா வச்சுருக்கேன், அலோவேரா வச்சுருக்கேன். இது வந்து நான் வீட்டுக்கு தேவையான தக்காளி வச்சுருக்கேன், இதுவும் வீட்டுக்கு தேவையானது தான். ஆனால் இந்த கீழே இருக்கு இல்லைங்களா, இது இருக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு சேல்ஸ். இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வந்தோடனே, இந்த மாதிரி ஹைட்டு வந்தோடனே எடுத்து இதில் போட்டுருவேன், சாப்ளிங் பாலித்தீன் பேக் சாப்ளிங்கில் போட்டு சேல் போட்டுருவேன். ஸோ இதாங்க தக்காளி, தக்காளி வரப்போகுது. அடுத்தது டச்மி நாட், ரொம்ப பிடிச்ச என் சின்னவனுக்கு ரொம்ப பிடிச்ச டச்மி நாட்டு. இதை பாருங்க, நான் தொட்டு விட்டேன், ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. இது வந்து வேர்க்கடலை தெரியுதா, இதை பாருங்க, வேர்க்கடலை ஒன்று உடஞ்சி வேர்க்கடலை வந்திருக்கு. இதை பாருங்க, வேர்க்கடலை, வேர்க்கடலை உடஞ்சி வந்தது. இன்னும் போட்டேன், ஆனால் பொறுமையாக வரும்னு நினைக்கிறேன். இது வந்து மேரிகோல்டு, எல்லோ கலர் மேரிகோல்டு சீடில் போட்டது. இது வேர்க்கடலை, இது வந்து மேரிகோல்டு சீடில் போட்டது. இது வந்து புதினா நட்டு வச்சுருக்கேங்க, ஃபுல்லாக புதினா நட்டு வச்சுருக்கேன். இதை பாருங்க, இங்கே வந்து முள்ளங்கி வருது, இது ஒரு முள்ளங்கி, இது ஒரு முள்ளங்கி, இங்கே ஒரு முள்ளங்கி வருது, அதுலேயே புதினாவும் வச்சுருக்கேன். நேற்று தான் நட்டேன். கொத்தமல்லி பார்க்குறீங்களா, எத்தனை கொத்தமல்லி பாருங்க, இதை பாருங்க, இது ரெண்டும் கொத்தமல்லி. அப்புறம் இது அவரை, செடி அவரை, இதை பாருங்க. இது இன்னும் பறிக்கல, இதோ நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இதை பாருங்க, செடி அவரை. அடுத்தது பார்க்குறீங்களா, இது வந்து முருங்கை மரம், இதை பாருங்க. இது வந்து காராமணி, இது வந்து முருங்கை மரம், முருங்கை செடி, முருங்கை. ஓகேயா, இது வந்து கற்பூர வாழை, இது வந்து கற்பூர வாழை, இதை பாருங்க. ரெண்டு இலை வந்தது, ரெண்டு இலை வச்சு வாங்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து பப்பாளி, இல்லையே கொத்தமல்லி போட்டேன். இது வந்து மாதுளை, கொத்தமல்லி நிறைய இருக்குது. இது வந்து கருவேப்பிலை, காலிஃப்ளவர் வந்து பத்தியம் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஒரு இதில் சீட்லிங் ட்ரேயில். இது கொஞ்சம் ஹைட் ஆனவுடனே சேல்ஸ் போட்டுருவேன். இதை பாருங்கள், ஓவரால் ரிவ்யூ. அவ்வளோதாங்க, அங்கே வந்து கொக்கோ பிட் போட்டிருக்கேன், இப்போ தான் ஊற வச்சு போட்டேன். ஈவினிங் வந்துட்டு மண் தூவி மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும். முடிஞ்சிருச்சு. இந்த சின்ன தோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச செடி எது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்தாதீங்க. அதே மாதிரி இன்னும் என்ன செடி வைக்கலாம் அப்படின்ட்டும் ப்ரெஃபர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன் தோணுச்சு, இப்படி வெயி இல்லை இப்படி பண்ணு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேன். உங்களோட ஐடியாஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள், அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க. உங்களோட அன்பையும் சப்போர்ட்டையும் எனக்கு கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரி ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இன்னும் புது புது வீடியோஸ் பார்க்க ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.